நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடிக்கும் ஜெயிலர் படத்தோட படப்பிடிப்பு வந்து இப்போ கடலூரில் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தலைவர் படத்தோட ஷூட்டிங் வந்து கடலூரில் நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கடலூர் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ரசிகர்கள் எல்லாருமே கடலூர் பக்கம் விரைய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் நாள் படப்பிடிப்பின் போதே எண்ணிலடங்கா கூட்டம் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால அடுத்த நாள் வந்து போலீஸ் பாதுகாப்புடன் படப்பிடிப்பு நடந்தது. அப்படி இருந்தும் பலத்த போலீஸ் பாதுகாப்பையும் மீறி ரசிகர்கள் வந்து பயங்கரமாக திரண்டுட்டாங்க. அதனால் அங்கே வந்து ரொம்பவே பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இப்போ சில வருடங்களாகவே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டாருடைய படங்களோட படப்பிடிப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிமாநிலங்களில் இருக்கும் அல்லது வெளிநாடுகளில் இருக்கும். அது ஏன் அப்படின்னா இந்த மாதிரி காரணங்களுக்காக தான். தமிழ்நாட்டில் தலைவரோட படத்தோட ஷூட்டிங் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சால் போதும் ரசிகர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் ஏகப்பட்ட பேர் கூட்டமாக சேர்ந்து தலைவரை பார்க்கணும் அப்படின்னு வந்துடுவாங்க. அது வந்து படப்பிடிப்பு நடத்துறதுக்கே பயங்கரமான சிக்கலை உருவாக்கும். இப்போ ஜெயிலர் படத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சிக்கல் தான் வந்திருக்கு. அதனால் படக்குழு என்ன யோசிச்சுட்ருக்காங்க அப்படின்னா வேறு இடத்துக்கு ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கை மாற்றலாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்களாம். ஏன்னா கடலூரில் வந்து தினசரி கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை அப்படிங்கிறதுனால வேறு இடத்துக்கு மாற்றலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு தந்தி டிவியில் ஒரு செய்தி ஒன்று வெளியே இருக்குது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருக்கும் ஃபேன் பேஸ் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அவங்க வந்து எண்ணிலடங்காமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டிலே ஷூட்டிங் அப்படின்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டில்னா கடலூரில் மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களில் இருந்தும் அங்கே விரைவாங்க நம்ம ரசிகர்கள். ஸோ அதனால தான் அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியலை அப்படின்னு போலீஸாரே திணறிட்டுருக்காங்களாம். ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங்கை வேறு இடத்துக்கு மாற்றுறாங்களா அப்படிங்கிற விஷயம் வந்து விரைவில் தெரிய வரும். ஜெயிலர் படத்தோட அடுத்த அப்டேட் கிடைக்கும்போது கண்டிப்பாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.